கோவையில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தொழில்நுட்ப விழா நடைபெற்றது. நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக முதுகலை கண்கி அறிவியல் ஆராய்ச்சி துறை சார்பில் அஸ்டோகன் 22 எனும் தொழில்நுட்ப விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களின் நடனம், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் கீவக்குப்பம் பகுதியில் மேல்காவனூர் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த 22 கொடியேற்றத்துடன் தொடங்கி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சித்தர் கலந்து கொண்டு கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள விமானத்திற்கு புனித நீர் ஊற்றியும் மலர்கள் தூவியும் கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தார். பின்னர் கரக வீதி உலாவை தொடர்ந்து முருகர் விநாயகர் சிலைகளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மறைமலை நகர் பகுதியை சேர்ந்த தமிழ்ச்செல்வம் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றனர். இதேபோல் பெரிய செங்கொன்றம் பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வாகனத்தின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விடத்திலாம்பட்டியில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலத்தையொட்டி பக்தர்கள் கருப்பு கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பால்குடத்தை முக்கிய வீதிகளின் வழியாக சுமந்து வந்து கோவிலை பந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால் ஊற்றி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சுங்கச்சாவடி எதிர்ப்பு கூட்டியகத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் வரை 4 வழிசாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாலப்பாளையம் பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்க உள்ளதை அறிந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து சுங்கச்சாவடி எதிர்ப்பு கூட்டியகம் என்ற அமைப்பை உருவாக்கி ஒத்த குதிரையில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அப்போது பாலப்பாளையம் பகுதியில் சுங்கச்சாவடி அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் குடியாத்தான் கண்மாய் பகுதியில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 15 காளைகள் அழைத்து வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்தில் காளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் களத்தில் நின்ற வீரர்களுக்கும் ஆட்டம் காட்டிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனிடையே காளைகள் முட்டியதில் 5 வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த மஞ்சுவிரட்டு போட்டியை விலங்குகள் நல வாரிய தமிழக மேற்பார்வையாளர் மிரட்டல் மற்றும் 1000 மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பாக அமர்ந்து கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இருவேறு இடங்களில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விராலிமலை, மேப்புதக்குடி, பெரியகுளம் மற்றும் எருதுப்பட்டி, நாவக்குளம் ஆகிய ஊர்களில் உள்ள குளங்களில் காலை முதலே மீன் பிடிப்பதற்காக 1000 மக்கள் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து விரால், கொண்டை, கெளுத்தி, கொரவை மற்றும் சிறிய வகை மீன்களை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியுடன் பிடித்து சென்றனர். அனைவரும் சமமாக இருக்கிறோம் என்பதை காட்டும் விதமாக இந்த மீன்பிடி திருவிழா தோன்றியதாக கூறப்படுகிறது.